ஒருத்தர் குறை சொன்னால் அடுத்த இடத்துல வந்து இருக்கணுன்றதுக்காக இல்லாது. அதான் நான் வந்து அவர் நீங்கள் பல பேரும் என்னை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அடிப்படையில், அதாவது கிராம சபைகள் நடத்துவது இன்று தேவையா என்பதை நான் சிந்தித்து பார்க்கின்றேன். அது மாதிரி கொடநாடு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து கைது செய்து ஜாமீனில் இருக்காங்க. இப்போ மக்களுக்கு தெரியும் இது வந்து விசாரணை வந்து நடத்தணும்னு. நான் தான் அன்றைக்கே அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன், முதலமைச்சர் அவர்களே விசாரணை செய்து எது உண்மைன்னு சொல்ல போகிற, அதுக்கு எதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம்? அப்போ நீங்கள் வந்து வாக்கு வங்கி உங்களுக்கு வந்து எதுக்காக போராடணும்னு தெரியாமல் போராடுறீங்கன்னு சொன்னேன். அதுக்காக உடனே அனைத்து அண்ணாதாரம் பண்ணுறதுக்காக ஒரு வால் பிடிக்கிறேன்றது கிடையாது. ஆமாம், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் பண்ணலான்றீங்களா? அதுதான் சார் உயர்மட்ட குழு கூட்டம் கூட்டிய பிறகு என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது. ஏன்னா 2021 வந்து தனித்து போட்டி என்ற முடிவை எடுக்கும்போது இந்த பாராளுமன்ற தேர்தல் எப்படி போட்டியிடணும் முடிவு பண்ணும் இல்லையா? அது முதலே சொல்லிட்டேனே, 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். எங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரிய வேண்டாமா? 11 ஆண்டுகள், 1 நிமிஷம், 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் புரட்சி தலைவர் இருக்கும் வரை நம்ம வந்து பயணிச்சிருக்கோம். இப்போ எங்களுடைய வாக்கு வங்கி தான் என்ன என்று தெரியாமல் போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு இயக்கம் துவங்கி இந்த இயக்கத்துடைய வாக்கு விகிதாச்சாரம் என்ன, மக்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கேன். அப்போ இந்த 22 ஆண்டுகளில் நான் வந்து மற்றவர்களாக உழைத்து விட்டோமே, இப்போ நமக்காக உழைச்சா நம்ம வாக்கு வங்கி என்னன்னு தெரியணும் என்ற அடிப்படையில் ஒரு இயக்கம் ஆரம்பித்தால் அந்த இயக்கத்தின் தலைவர் முதலமைச்சர் ஆகணுன்ற எண்ணம் அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளுக்கும் இருக்கும். அப்போ எங்களுக்கு என்ன வாக்கு என்ன பர்சன்டேஜ் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா எலெக்ஷன் நின்னா தான் தெரியும், கூட்டணியில் இருந்தால் தெரியாது. ஆகவே 234 தொகுதிகளும் நிற்பதாக முடிவெடுத்திருக்கும், வேறு எந்த காரணம் கிடையாது. ஏன் நம்பிக்கை எனக்கு இருக்கலாமே, உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஒரு விஞ்ஞானியாக வரலான்னு ஒருத்தர் வந்து படிக்குமோ நினைக்கிற மாதிரி எனக்கு இருக்கேன், என் நம்பிக்கை இருக்கேன். முதல்வர் ஆகிறது வந்து என் நம்பிக்கை. இப்போ யார் யாரும் முதல்வர் ஆகிறாங்க இன்னைக்கு வந்தாலும் முதல்வராக நினைக்க நம்பிக்கை எனக்கு இருக்காதா? 234 தொகுதி சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாங்கள் பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி நாங்கள் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி இதில் என்னவா நிலைப்பாடு எடுக்க முடியும்? 234 தொகுதியில் நிற்கணும்னு இப்போ நினைக்கும் போது இப்போ கூட்டணி வச்சு அப்புறம் என்ன நடக்கும், இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும்ல. அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இந்த மாத இறுதி. என்னை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தல் என்று இருந்தால் அதை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழல் உருவானால் பாராளுமன்ற தேர்தலில் நான் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அடிப்படையில் இருக்கேன். நிச்சயமாக போட்டிட மாட்டேன். இடைத்தேர்தல் போட்டிட்டு 1 வருஷத்துக்கு திருப்பி தேர்தல் வச்சாங்கன்னா மக்களோட வரிப்பணம் தானே வீணாகுது. நம்ம அது அதே மாதிரி இன்னொன்று கூட வந்திருக்கு, காங்கிரஸ் முழுசாக வெற்றப்படும் போட்டிருக்கான். இன்றைக்கி எப்படி கருத்து கணிப்பு பண்ண முடியும்? கருத்து கணிப்புகள் நம்ப கூடாது. முதல்ல வந்து தேர்தல் அறிவிக்கணும், தேர்தல் அறிவித்த பிறகு டேட் ஓரளவுக்கு தெரியுது. அப்போ எல்லாரும் போய் அவங்களுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லணும், யார் தலைவர் யார் தலைவின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது என்ன வந்து நடக்கும்ன்றது அப்புறம் தான் கிடைக்க முடியும். எந்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாமல் அவர்கள் குற்றவாளிகள்ன்னு சொல்ல முடியாது, நானும் சொல்ல மாட்டேன். யார் மேலே குற்றச்சாட்டாக இருந்தாலும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டாலே ஒளி அவர் குற்றவாளியாக இருக்க முடியாது யாருமே. சார், அவங்க வந்து இங்கே வந்து ஒரு தளத்தை உருவாக்குகிறார்கள், இங்கே வந்து தேர்தலை போட்டியிடலாம் என்று மக்கள் மத்தியில் செய்தியாளர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் வந்து அது பரவலாக அது செய்தியாக உருவாகியிருக்கிறது. அவங்க நிற்கலாம், நிற்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லையா, அவங்க நிற்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், அதனால் இங்கே வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கலாம். அவங்க இருக்கிறது சமத்துவ மக்கள் கட்சி அணியில் இருக்காங்க, அது அந்த அணியில் போட்டி போடுவாங்க பரவலாக சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்?